சரியா? இப்ப என்னடா நாங்க இன்னைக்கு படிக்க போறோம், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நவீன சீர்திருத்த இயக்கங்களை, இரண்டு இயக்கங்களை பார்த்துட்டோம். ஒண்ணு பிரம்ம சமயம், மற்றது ஆரிய சமயம். அந்த ரெண்டு விடயங்களும் பார்த்துட்டோம் பிள்ளைகள். அதாவது இந்த ரெண்டுக்குள்ளேயும் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை. அதாவது பார்ட் டூக்குள்ள கேள்வி வந்தா கூட எழுதக்கூடிய நிலைமையில தான் இப்ப இருக்கிறீங்க. இப்ப என்னன்னா அதை கொண்டே படிக்கிறேன்றதுதான் முக்கியம். சரி, அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்னடா பிள்ளைகள், இந்த ராமகிருஷ்ண மிஷன். அதாவது இந்த ராமகிருஷ்ண மிஷனை இந்த சுவாமி விவேகானந்தர் அவர் ஸ்தாபிக்கின்றார். அதாவது நவீன சீர்திருத்த இயக்கமாக இது காணப்படுகின்றது. அப்ப அதற்கு முன்னால இந்த ராமகிருஷ்ணனை பற்றி நாங்கள் பார்க்கணும், அவருடைய போதனைகளை பற்றி நாங்க பார்க்கணும். ராமகிருஷ்ணர் எப்படியான போதனைகளை எல்லாம் வடிவமைச்சிருக்கின்றார், அவருடைய வழியை பின்பற்றிதான் இந்த சுவாமி விவேகானந்தர் இந்த ராமகிருஷ்ண மடத்தையும் ராமகிருஷ்ண மிஷனையும் அமைத்திருக்கின்றார். சரியா? அந்த வகையில முதலாவது நாங்கள் இதுக்குள்ள இரண்டு பேரை பற்றி பார்க்க போறோம். முதலாவது இந்த ராமகிருஷ்ணரை பற்றி பார்க்க போறோம், அதே சமயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்க்க போறோம். ரெண்டு பேரை பற்றியும் இந்த விடயத்துக்குள்ள பார்க்க போறோம். ஏனண்டா அதன் உருவாக்கத்துக்கு தோற்றம் பெறுவதற்கான காரணமாக இருந்த கர்த்தா யாருன்றதையும் பார்க்கணும், அதே சமயம் அதை உருவாக்கியவர் யாருன்றையும் பார்க்கணும். அப்ப ரெண்டே பார்க்கணுமெண்டா இருந்தா இதுக்குள்ள ஒன்று ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியும் பார்க்கணும், அதே சமயம் சுவாமி விவேகானந்தரை பற்றியும் பார்க்கணும். கிருஷ்ண மிஷன், அதாவது இந்த ராமகிருஷ்ண மடத்தை ஸ்தாபித்தவர்னு சொல்லப்படுகின்றது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த சுவாமி விவேகானந்தர். அதற்கு முன்னால இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி நாங்க சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேணும் பிள்ளையே. இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதாவது அவருடைய போதனைகளையும் சாதனைகளையும் தன்னுடைய ஒரு கொள்கைகளாக பின்பற்றி உருவாக்கப்பட்டதுதான் இந்த ராமகிருஷ்ண மிஷன். அதனை உருவாக்கிய பெருமைக்குரியவர் இந்த சுவாமி விவேகானந்தர். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுவாமி விவேகானந்தரை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்திருப்போம் இல்லையா. சும்மா சின்ன வயதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இந்த சிக்காகோ என்கின்ற ஒரு மகாநாட்டுல போய் இந்த சகோதர சகோதரிகளேன்னு கூப்பிட்டு தமிழிட பெருமையும் வளர்த்திருக்கின்றார். அதே சமயம் இந்த பெண்களின் முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்லியிருக்கு. அப்படி ஒண்ணு நீங்க கேள்விப்படுறீங்க. இதை விட எழுமீன் விழுமீன், அதாவது அப்படியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில எவ்வாறு சாதிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார் இந்த விவேகானந்தர். அந்த விவேகானந்தர் என்ன செய்கின்றார்டா பிள்ளைகள், இந்த ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாதனைகளையும் போதனைகளையும் அடிப்படையாக கொண்டுதான் அதனை உருவாக்கி இருக்கிறார். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற ஒரு சீடராக கருதப்படுபவர் தான் இந்த சுவாமி விவேகானந்தர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனைவின்ற பெயர் சொல்வார்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது சாரதா தேவி அம்மையார் என்று சொல்லப்படும். அந்த சாரதா தேவி அம்மையார் தான் அவற்ற முதலாவது சீடரா சொல்லப்படுது, அதாவது முதற் சீடராக சொல்லப்படுகின்றது. அதற்கு அப்பாலே பிரதான சீடராக சொல்லப்படுவது இந்த சுவாமி விவேகானந்தர். சரி, அவருடைய மனைவி தான் முதல் சீடராக சொல்லப்படுகின்றது. அப்ப என்ன செய்கின்றார்னா, இந்த சுவாமி விவேகானந்தர் இவருடைய பிரதான சீடராக காணப்படுகின்றார். அந்த வகையிலே இவருக்கு பெருமை சேர்க்கின்ற முகமாகத்தான் இந்த ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்குகின்றார். அதாவது இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய போதனைகளையும் சாதனைகளையும் பின்பற்றித்தான் உருவாக்கி இருக்கின்றார். சரியா? அப்ப முதலாவதா நாங்க என்ன செய்யணும்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி படிக்கணும் பிள்ளைகள். அதற்கு அப்பாலதான் இந்த சுவாமி விவேகானந்தர் இந்த ராமகிருஷ்ண மிஷனை எவ்வாறு தோற்றுவித்தார், அதன் மூலம் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி நாங்க பார்க்க போறோம். இப்ப முதலாவது பாருங்க, இந்து சமய சமூக சீர்திருத்தவாதிகளில் போதனைகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள், அதாவது போதனைகள் சொல்லப்படுறது இப்படித்தான் வாழ வேண்டும், தியானத்தில் இருந்து வாழ வேண்டும், தவம் செய்து வாழ வேண்டும், இப்படியான போதனைகள் எல்லாவற்றையும், இந்து சமயத்துல காணப்படுகின்ற போதனைகள் எல்லாவற்றையும் தனக்குரிய நிலைமையிலே இருந்து ஏற்று அதற்கு ஏற்றபடி வாழ்ந்து காட்டியவர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் வங்காளத்தில் அந்தனர் குலத்தில் கிபி 1836 ஆண்டளவில் அவதரித்தார். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வங்காளம் என்று சொல்லப்படுறது இந்தியாவில காணப்படுகின்றது, அங்கே அந்தனர் குலம் என்று சொல்லப்படுறது இந்த பிராமணர் குலம். பிராமணர் கிருஷ்ண பரமஹம்சர் அவதரித்து இருக்கிறார். அப்ப இதுல சொன்ன விஷயம் என்னடா பிள்ளைகள், இந்து சமய சமூக சீர்திருத்தவாதிகள்ல இந்த போதனைகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த வகையில பாத்தீங்களா இருந்தா இவர் வங்காளத்துல அந்தனர், அவருடைய கால பின்னணி அதைத்தான் சொல்லிட்டு, அதாவது அவருடைய போதனைகளை இப்ப நான் சொல்லவில்லை, அவருடைய ஒரு வாழ்க்கை சூழ்நிலை, அவருடைய கால பின்னணி, அதை மட்டும் தான் சொல்லிக்கொண்டு போறேன். இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இயற்பெயர் கதாதர ஆகும்.
அதாவது பார்ட் ஒன்ல கேட்பாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இயற்பெயர் என்னன்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கதா தெரர்ன்னு சொல்லப்படுறது அவருடைய இயற்பெயர். அதே சமயம் இவருடைய ஊர் காமர்கூர் ஆகும். அதாவது இவர் பிறந்த ஊராக சொல்லப்படுவது காமர்கூர் என்கின்ற ஒரு ஊரைத்தான் சொல்லப்படுகின்றன. அப்ப இதுல அவருடைய இயற்பெயரும் அதே சமயம் அவருடைய ஊரினுடைய பெயரும் சொல்லப்பட்டிருக்கு. இந்து சமயத்துல ஒரு நலிவுற்ற தன்மைதான் காட்டவர்கள் வந்து அழிவுக்குட்படுத்துகின்றார்கள். இந்த சமயத்தோட சம்பந்தப்பட்ட கோயில்களை அழிக்கின்றார்கள். இந்து சமய கலைகளை எல்லாம் அழிக்கின்றார்கள். அதே சமயம் மாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற பகுதிகளை எல்லாம் அழிக்கின்றார்கள். அக்கிரகாரங்களை எல்லாம் அழிக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட சேதங்களை ஏற்படுத்துகின்றார்கள் இந்த அந்நியர். அப்ப 18ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்களே ஆனால் இந்து சமயம் தன்னுடைய நிலையிலே இருந்து பின்னடைவாகத்தான் காணப்படும். அதே சமயம் இந்த 19ஆம் நூற்றாண்டுலதான் இந்த நவீன சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம் தோற்றம் பெறுகின்றது. அப்போது தோற்றம் பெறுகின்ற போது இந்து சமயம் கொஞ்சம் வளர்ச்சி அடைகின்றது. இல்ல பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்பட்டிருக்கும். அதாவது இந்து சமயத்துல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்ப நான் சொல்ல போயிருக்கப்பிலே பலியிடுதல் என்றது ஒரு குறைபாடு. அதாவது உடன் கட்டியிடுறது எல்லாம் ஒரு குறைபாடு. அதாவது அந்த காலத்துல காணப்பட்ட பல்வேறுபட்ட மூட நம்பிக்கைகள் தான் இந்து சமயத்துல காணப்பட்ட குறைபாடுகளாக காணப்படும். அப்ப அதற்கு எதிராக போதனைகள் பலவற்றை முன்வைத்திருக்கிறார். அதாவது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்காது, சரியா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பலியிடுதல்ன்றது நடக்கக்கூடாது. அப்படியான பல்வேறுபட்ட போதனைகளை முன்வைத்திருக்கின்றார். அதாவது ஆன்மீக விடுதலையை பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு மனிதன் தவத்தின்ற வழியில நிற்க வேண்டும், தியானத்தை மேற்கொள்ள வேண்டும், யோகாசனத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்படியான பல்வேறுபட்ட போதனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதனை தன்னுடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அதாவது இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்றதை தன்னுடைய வாழ்க்கையிலையும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அப்ப நான் முதலாவது சொன்னது என்னடாப்பிள்ளை, இந்து சமய சமூக சீர்திருத்த இந்த இயக்கங்கள்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த சீர்திருத்தவாதிகள்ல போதனைகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவராக இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் காணப்படுகின்றார். அந்த வகையில இவர் வங்காளத்துல அந்தனர் குலத்துல 1836ஆம் ஆண்டு அளவுல பிறந்திருக்கின்றார். அடுத்தது இவருடைய இயற்பெயர் கதாதரர். இவருடைய ஊரினுடைய பெயர் காமர்கூர் ஆகும். அடுத்தது இவர் என்ன செய்கின்றார் என்றால் சிறு வயதுல இருந்து இந்து சமயத்துல காணப்படுகின்ற குறைபாடுகளுக்கு எதிராக போதனைகள் பலவற்றை முன்வைத்ததோடு அதனை தன்னுடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டி இருக்கின்றார். அப்ப அதை மூன்றும் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்க பிள்ளையே, அந்த ராமகிருஷ்ணர் என்னென்னவற்றையெல்லாம் போதனைகளாக எடுத்து சொல்லியிருக்காருன்னு பாரு. பாலியல் விவாகம், நான் சொன்னதை போல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலியல் விவாகம் என்றது சிறிய வயதுல திருமணம் செய்து வைக்கின்ற தன்மை. அதாவது அந்த கால பகுதியில 16 வயசு 14 போல வீரமரணத்தை தழுவி கொள்வான் இந்த கணவர். பிறகு இந்த பெண் என்னென்றால் குளத்திலேதான் காணப்படுவாமல் இந்த சதி என்கின்ற கோட்பாட்டிற்கு உட்படுத்தினார்கள். சரி, அப்படித்தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் பிள்ளை. அப்ப அப்படி ஒரு நிலைமை அந்த காலத்துல காணப்பட்டிருக்க இந்த பாலியல் விவாகம். அடுத்தது இந்த பெண் கல்வி மறுப்பு. அதாவது அந்த கால பகுதியில இந்த பெண்களுக்கு என்ற ஒரு கல்வி நிலை காணப்படவில்லை. அப்ப பெண் கல்வியினை மறுத்திருக்கின்றார். அடுத்தது விதவா நோன்பு. இந்த பெண்கள் அதாவது விதவை கோலத்துல காணப்பட்டாலும் கூட அப்படியான ஒரு நிலைமை இல்லாமல் இந்த விதவைகள் மறுமணம் செய்யணும் என்ற ஒரு தன்மையினை உருவாக்கி இருக்கின்றார். அடுத்தது இந்த பலதார மனமுறை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இறந்த ஒரு பெண்ணால இப்ப ஒரு கணவன் இறந்தாராக இருந்தால் அந்த பெண்ணோ அல்லாவிட்டால் அந்த கணவனோ வேறொரு கல்யாணத்தை திருமணத்தை சேருதல் பகுதியில சதி கொட்டுறது அந்த காலத்துல காணப்பட்ட கண்டனங்கள். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்து சமயத்திற்கு எதிராக பல்வேறுபட்ட கண்டனங்கள் காணப்படுது. மற்றது இந்த உருவ வழிபாடு, உருவக வழிபாடுகள், அதுக்கேற்றான தீண்டாமை, இவ்வாறான தீண்டாமைகள் போன்றவற்றிற்கு எதிராகவும் உருவ வழிபாடு, சமய ஒருமைப்பாடு போன்றவற்றிற்கு சார்பாகவும், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள் பிரம்ம சமயமும் ஆரிய சமயம் உருவக வழிபாட்டைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சரோ அப்படி அல்ல, உருவ வழிபாட்டைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அதாவது இறைவனுக்கு உருவம் கொடுத்து வழிபடுகின்ற வழிபாட்டு முறையினைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் சமய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது சமயங்களுக்கு இடையே ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். போன்றவற்றிற்கு சார்பாகவும் குரல் கொடுத்ததோடு தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தார். அதாவது என்னென்னா இந்த உருவ வழிபாட்டையும் இந்த சமய ஒருமைப்பாட்டையும் கடைபிடித்தார். அதே சமயம் இந்த பாலியல் விவாகம், பெண் கல்வி மறுப்பு, விதவை நோன்பு, பலதார மனம் முறை, உடன்கட்டை ஏறுதல், தீண்டாமை போன்றவற்றை எதிர்த்தார். அதாவது இதுல ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கு பிள்ளை.
உண்டு. அவர் எதிர்த்த விடயங்கள் என்னென்ன, அதே சமயம் அவர் ஏற்றுக்கொண்ட விடயங்கள் என்னென்ன. ஆனா பிரம்ம சமயத்திலே இருந்தும் ஆரிய சமயத்திலே இருந்தும் எவ்வளவோ விடயங்கள் வேறுபட்டுதான் காணப்பட்டிருக்கு. அதாவது அங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உருவ வழிபாட்டையும் அதே சமயம் ஒரு தெய்வ வழிபாட்டையும் தான் ஏற்றுக்கொண்டிருக்கு. இங்கே அப்படி அல்ல, உபவ வழிபாட்டை இந்த சமய ஒருமைப்பாட்டை புதுவாகத்தான் அதாவது புதுசா உருவாகி கொண்டு இருக்க முடியும். இதுல சொல்லிருக்கேன். அடுத்தது பாருங்க, நான் வாழ்வியலுடன் நினைத்து காட்டியவர் பாட்டை நடைமுறைவாதியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ராமகிருஷ்ணரன் அதாவது இது பாட் பண்ணல வாரது பெரும்பாலும் வாரது புள்ளியர் சரியா. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேதாந்த கோட்பாடுன்னு சொல்லப்படுறது வேதாந்தத்துல உபநிடதங்களை தான் வேதாந்த கோட்பாடுன்னு சொல்வார்கள். அந்த வேதாந்தத்துல பல்வேறுபட்ட வாழ்வியல் எல்லாம் காணப்படும். ஒரு சீடன் அதாவது ஒரு குருவிடம் கல்வி கற்றதற்கு அப்பால பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு இறுதியில அவன் அந்த வீட்டை நோக்கி பயணிக்கின்றான். அப்போது சீடனுக்கு அந்த குரு பல்வேறுபட்ட நன்மைகளை எடுத்து சொல்வார். அதாவது தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அறத்தின் வழி ஒழுக வேண்டும், அதே சமயம் உண்மை பேச வேண்டும், இப்படியான பல்வேறுபட்ட கருத்துக்களை எல்லாம் அந்த குரு அந்த சீடனுக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அப்ப அந்த கருத்துக்களை இந்த மக்கள் நடைமுறை வாழ்வியலோட பின்பற்ற வேண்டும். அதாவது ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில இந்த அறத்தை பேண வேண்டும், அதே சமயம் சமூகத்துல நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும், ஒருமைப்பாட்டோட வாழ வேண்டும், இவ்வாறான கருத்துக்கள் எல்லாவற்றையும் இந்த நடைமுறை வாழ்வியலோட இணைத்து காட்டியவர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப அதைத்தான் சொல்லியிருக்கேன், வேதாந்த கோட்பாட்டை நடைமுறை வாழ்வியலுடன் இணைத்து காட்டியவர். அதைவிட மக்களுக்கு சேவை செய்து மானுட துன்பத்தை நீக்குவதே நடைமுறை வேதாந்தம் என்பதனை சாதனையாக கடைபிடித்தார். அதாவது மானுட துன்பம் என்று சொல்லப்படுறது பிள்ளைகள் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மனிதனாக நாங்கள் பிறந்தால் கட்டாயமாக உங்களுக்கு இன்பமும் இருக்கும், அதே சமயம் துன்பமும் இருக்கும், இரண்டுமே இருக்கும். இரண்டும் சரிசமனான நிலையிலே இருக்கும். எந்த ஒரு மனிதனும் எந்த நேரம் பார்த்தாலும் இன்பத்திலேயும் இருப்பதில்லை, அதே சமயம் எந்த நேரம் பார்த்தாலும் துன்பத்திலும் இருப்பது. அதாவது இரண்டுமே கலந்து மாறி மாறித்தான் வரும், அதுதான் வாழ்க்கை. அப்ப என்ன சமூகத்துல பாத்தீங்களா இருந்தா இந்த மானுட துன்பம் என்று சொல்லப்படுறது என்னென்றால் இந்த மனிதர்களுக்கு துன்பங்கள் நிகழ்கின்றது, அந்த துன்பங்களை நீக்கி இந்த வேதாந்தம் என்பதனை சாதனையாக கடைபிடித்தார். அதாவது இந்த உபநிடத கருத்துக்களை தன்னுடைய சாதனையாக கடைபிடித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இயன்ற அளவுக்கு அந்த துன்பங்களை இல்லாதொழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை அவர் எடுத்து சொல்லியிருக்கார். முழுமனையும் இல்லாம ஒழிக்க செய்யல. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள் அதாவது எங்கட மனசுல துன்பம் இருந்தாலும் கூட முழுமையாக எங்களோட துன்பத்தில இருந்து விடுவிக்க முடியாது, ஒரு அளவுக்கு தான் விடுவிக்க முடியும். அப்ப அவ்வாறு கருத்துக்களை இந்த உபநிடதங்கள் எடுத்து சொல்லுகின்றது, அதனை அந்த மக்களின் வாழ்வியலோட இணைத்து காட்டியிருக்கின்றனர். அப்ப அதைத்தான் இதுல சொல்லியிருக்க பிள்ளை. அப்ப இப்ப 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலாவது இந்து சமய சமூக சீர்திருத்தவாதிகள்ல இந்த போதனைகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த வகையில 1836 அளவுல இந்த அந்தனர் குலத்துல வங்காளத்துல அவதரித்து இருக்கின்றார். அடுத்தது இவருடைய இயற்பெயர் என்னவென்றால் இந்த கதாதரன் சொல்லப்படுகின்றது. மற்றது இவருடைய ஊர் என்னவென்றால் காமர்கூர் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்தது இவர் என்ன செய்கின்றார்டா, இந்த சிறு வயதுல இருந்தே இந்து சமயத்துல காணப்படுகின்ற குறைபாடுகளுக்கு எதிராக போதனைகள் பலவற்றை முன்வைத்ததோடு அதனை தன்னுடைய வாழ்க்கையிலையும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அடுத்தது பல்வேறுபட்ட கருத்துக்களை இவர் எதிர்த்திருக்கின்றார். அதாவது பாலியல் விவாகம், பெண் கல்வி, மற்றது விதவா நோன்பு அதாவது விதவை நோன்பு, மற்றது இந்த பலதார மனமுறை, மற்றது உடன்கட்டி ஏறுதல், தீண்டாமை, இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களுக்கு எதிராகவும் அதே சமயம் உருவ வழிபாடு சமய ஒருமைப்பாடு ஆகியவற்றிற்கு ஆதரவு அளித்தும் தன்னுடைய வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்திருக்கின்றார். இதுதான் இவருடைய போதனையாக சொல்லப்படுகின்றது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த ராமகிருஷ்ணர் என்ன செய்கின்றார்னா இந்த வேதாந்த கோட்பாட்டை இந்த நடைமுறை வாழ்வியலுடன் இணைத்து காட்டியிருக்கின்றார். அதாவது இந்த மக்கள் எல்லாரும் துன்பப்படாமல் ஒரு இன்பமான நிலைக்கு ஓரளவிற்கு திரும்ப அதற்காகத்தான் என்ன செய்கின்றார்டால் இந்த மானுட துன்பத்தை நீக்குவதே நடைமுறை வேதாந்தம் என்பதனை சாதனையாக கடைபிடித்து இருக்கின்றனர். அதைத்தான் இந்த 5 பாயிண்ட் சேர்ந்தான இதுல சொல்லியிருக்கான் பிள்ளைகள். அதாவது ராமகிருஷ்ணருடைய போதனைகளும் அதே சமயம் அவருடைய கால பின்னணி, அவர் எந்த கால பகுதியில வாழ்ந்திருக்கிறார், எங்க பிறந்திருக்கிறார், அதே சமயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய இயற்பெயர் என்னென்ன, அதே சமயம் அவர் என்னென்ன போதனைகளை எல்லாம் முன்வைத்திருக்கின்றார். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்து சமயத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் தான். அப்ப அதைத்தான் இப்ப இதுக்குள்ள சொல்லியிருக்கேன்.